ஹலோ ஹலோ மேடம், வெயிட் வெயிட், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதான். உன்ன மாதிரி ஒருத்தன்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நில்லு கண்மணி, நான் சொல்றத கேட்டுட்டு போ. சாரி, நேத்து நான் உங்ககிட்ட தப்பா நடந்துட்டேன், பட் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நீயும் தான். செய்யறதே செஞ்சுட்டு உன்னை நியாயப்படுத்திக்கிறியா? ஏய், நோ 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 நோ. நிறைய திறமைகளை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு வீணா போயிடாதீங்க ப்ளீஸ். எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன். நீ வேணா ரெண்டு அரை அரைஞ்சிக்க, உன் கையை மேலே படும்போது தான் என் ஹார்ட்ல இருக்கிற ரத்தம் கூட சுத்தமாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். டோன்ட் ரெஃப்யூஸ் மீப்பா, நீ என்கிட்ட வந்தாலே போதும், என் லைஃபே சேஞ்ச் ஆகிடும்யா. ஐ லவ் யூ சோ மச் டியர். ஏய், முதல்ல மனுஷனா மாறு, மற்றவங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு அசிங்கமா இல்லை? இல்லை கண்மணி, அன்னைக்கு என் ரூமை சுத்தம் பண்ணிட்டு நீ போகும்போது என் இதயாரைய சுத்தம் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன கெட்டவனா தெரிஞ்ச உனக்கு கண்டிப்பா கல்யாண காதல் வரும்போது நிச்சயமா என்ன உனக்கு பிடிக்கும். சே, நீ திருந்த போறதில்ல. கண்மணி, என் வாழ்க்கையில எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்னை போல யாருமே இல்லடி. உன்னை அடையாம விட மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும்டி, எனக்கு வேணும், உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன்டி. இன்னும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி எழுதிருக்கணும். நானும் படிச்சு பார்த்தேன், இன்னும் பெட்டரா அவர் எழுதியிருக்கலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே, இவன் என்ன பண்ணலாம்? அத்தே. என்னம்மா? நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இருங்க, நான் பக்கத்துல இருக்கிற புக் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு ஆட்டோவில வந்துடுறேன். சரி, நானும் வரேன். வேணா கிளம்புங்க. அப்ப பத்திரமா வந்து சேரு. ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, உன்னதான் யதார்த்தமா இயல்பா வந்து பேச முடியல. இல்ல, காதல பத்தி தப்பா நினைச்சிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறேன். தப்பில்ல, போக போக என்ன பிடிக்கும். ஆமா, நீ ஆபீஸ் போல? இல்ல. ஏன்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். முக்கியமான இடத்துக்கா? ஆமா, நீங்க வரீங்களா? ஓகே, போகலாமே. எங்க போறோம்? சொன்னதா வருவீங்களா? நோ நோ, எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் சுத்தலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். Life is yours, but enjoyment is ours. Yes, enjoyment is ours. வாழ்க்கை அனுபவத்தில் நம்முடையதுதான், அதை எப்படி அனுபவிக்கிறோங்கிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. யாயா, சந்தோஷங்கிறது சந்தோஷமான நேரத்தில் அனுபவிச்சிருந்தோம். கார் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ஓரங்கிட்டுங்க. ஏய், என்ன இங்க கூட்டிட்டு வந்து வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கல்ல? Hey Kanmani, you know I have so much of willpower, this is not necessary. Na solradha kelunga, ella nalladukaga da. Come on yaar, ma Nishan. டாக்டர் வர சொன்னாங்க. எஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்க மேடம். நீங்க தான் மிஸ்டர் நிஷாந்த் கூட வந்திருக்கீங்களா? எஸ் டாக்டர். ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வந்திருக்கீங்க, இனியும் கண்ட்ரோல் பண்ணலைனா அது அவர் உயிருக்கே கூட ஆபத்தாயிடலாம். ஏன், நாளைக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை கூட அதனால பாதிக்கும். அவர் தானே பேஷண்ட்? அவர் தான் டாக்டர். நான் தான், நான் ஒன்றும் டூப்ளிகேட் டாக்டர் இல்லை. லவ் பண்ணினா மட்டும் போதாது, நல்லவனா பார்த்து லவ் பண்ணணும். ஹலோ, அவர் என் ஃப்ரெண்ட் சார். ஆரம்பத்துல எல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க, போக போக தானே தெரியும். அப்படி எல்லாம் ஆகாது, எப்பவுமே ஃப்ரெண்ட் தான். நிஷாந்த், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல வந்திருக்கேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
ட்ரிங்க்ஸ் பழக்கம், ஸ்மோக்கிங் எல்லாத்தையும் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடு நிஷாந்த். குறைச்சிக்கிறது கூட இல்லை, சுத்தமாக டச் பண்ணவே கூடாது. இனிமே அதுக்கு நான் டச் பண்ண போகிறேன், உனக்காக தான். சரியா, இனிமே தொட மாட்டேன். ஓகே நிஷாந்த், நீ போ, நான் போய்க்கிறேன். சரி வாப்பா, வண்டியில் டிராப் பண்ணு. இல்லை நான் வரல, நீங்கள் போங்க. கமானியா சொன்னா கேளுங்க. பாய்.